நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோல நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள். முதல்ல அவங்களை வரவேற்றலாம். வணக்கம். 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 வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கமா? நல்லா இருக்கு. ஓகே சார், ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கு. பணம் இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. இந்த பண வரவு ஏதாவது பரிகாரம் இருக்கா அவங்க கிட்ட? இந்த பண வரவு கொண்டு வரத்துக்கு நீங்க சொல்லி பரிகாரம் ஏதாவது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்களா? அதாவதுமா பரிகாரங்கிறது பண வரவுன்னா அதுக்காக கோடி கணக்கில் பத்து பத்து ரூபாய் வச்சிட முடியாது. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு. இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஜாதகத்தில் அவர் என்ன செஞ்சால் காசு வரும் அப்படின்னு லாஜிக் இருக்குது. அவருக்கான சில கோயிலுங்கிறது ரொம்ப ரேர். நாங்கள் சொல்கிறது கோயில் வந்து சும்மா அளவாக இருக்கும். ஒரு சிலருக்கு தான் அஞ்சாறு கோயில்லாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கும். அந்த கிரக சேர்க்கையினுடைய மோதல்னு ஒன்று இருக்குது. ஒரே இடத்துல அஞ்சு கிரகம் சேர்ந்து கிடக்கும். அப்போ ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு ஒரு கிரகம் பின்னி கிடக்கும். அதுகளுக்கு தகுந்த மாதிரி அஞ்சாறு கோயில் வரும். ஒன்று கொண்டு பார்த்த கிரகங்கள்னு ஒன்று இருக்குது. நான் கொடுக்கறது பேரியல் பரிகாரம்னு அதுக்கு பேர். பேரியல் கோவில் அப்படின்னு பேர். புரியுதுங்களா? இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஒரு ஜாதகம் சந்திரனும் கேதுவும் சேர்ந்து மூணாம் இடத்துல இருக்குது. சந்திரன் தான் முத்து, கேது விநாயகர். முத்து விநாயகர்னு எங்கேயா கோயில் இருக்கும் தேடி கண்டுபிடிக்கன்னாச்சு. அவ்வளோதான், அதை போய் பிடிச்சிக்கோங்கன்னு ஆச்சு. மூணாம் இடம் தான் முயற்சி. நான் வந்து கலெக்டராக முயற்சி பண்ணுறேன், நான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக முயற்சி செய்கிறேன், நான் அமைச்சராக முயற்சி செய்கிறேன், கட்சியில் ஒரு மாவட்ட பொறுப்பு வர்றதுக்கு முயற்சி செய்கிறேன், ஹோட்டல் தொழில் செய்ய முயற்சி செய்கிறேன், விவசாயம் பண்ண முயற்சி செய்கிறேன், ஒரு டிரைவர் ஆகிறதுக்கு முயற்சி செய்கிறேன். எல்லாத்துக்கும் மூணாம் இடம் தான். அதில் போய் தடைக்கான கிரகம்னு சொல்லக்கூடிய கேது இருக்குது. சந்திரன் தேய்மானம். சந்திரனே தேய்மானம். சந்திரனை எந்த ஒரு கிரகம் தொடுதோ அது பூரா ப்ரெஷர். சந்திரன் தான் ப்ரெஷர். இப்போ சந்திரன் போய் ஒரு ஜாதகத்தில் இப்படி இந்த இடத்துல இப்போ உதாரணமாக ஒரு பத்து டிகிரியில் சனி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். சந்திரன் இங்கே இருக்கார், இவர் எட்டு டிகிரியில் இருக்கார். இவரும் எதை மோதுவார்? சனிகிட்ட தான் மோதுவார். சனி இரும்பு, சனி அதிக எடை, சனி தடை தாமதத்துக்கான கிரகம். சந்திரன் வந்து ஸ்பீடு, சனி ஸ்லோ. ரைட்டா? அவர் ஒரு வண்டி ஓட்டுறாருன்னு வைங்க, ரோட்டில் போயிட்டுருக்கு. முன்னாடி போகிற சனி ஸ்லோவா? முன்னாடி ஒரு ஜேசிபி போயிட்டுருக்கும். சிங்கிள் ரோடு, ஜேசிபி எப்படி இருக்கும்? பெருசாக அகலமாக இருக்கும். இவர் எத்தனை ஆறு அடிச்சாலும் அவர் போனால் தானே போக முடியும். கண்டிப்பாக. ஏய் போய் தொலையான்னு ஆறு அடிப்பா. ஏ போறியா? என் வண்டி மெதுவாக தான் போக சொல்லுவாங்களா இல்லையா? அவர் அவ்வளோ தானே போக முடியும். போறியா? ரோடு மோசமாக இருக்குது, ஜேசிபி கவுந்தா பிரச்சனை வரும். சொல்லுவாரா இல்லையா? ஒரு பக்கம் வாக்கியாக ஓடிட்டுருக்கு, ஒரு பக்கம் மேட்டாங்காடாக இருக்குது. இவ்வளோதான் ரோடு, விலகி போக வழி இல்லை. இவர் என்னதான் வேகமாக போனாலும் முன்னாடி தடைக்கிறங்க இருக்குது. நான் லாஜிக்காக சொல்லுவேன். லாஜிக்கெலாம் பரிகாரம் சொல்கிறதே இல்லை. அப்போ அந்த ஜாதகத்தில் எது தடை இருக்குது, எது தடையாக இருக்குது, அவங்க என்ன செஞ்சால் காசு வரும், இதை சொல்கிறதா நம்மளுடைய முறை. ஒருத்தர் பொள்ளாச்சியிலேருந்து, அவர் பொள்ளாச்சியாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டாக தான் நினைக்கிறேன், திருவள்ளூர்னு நினைக்கிறேன். அவர் டிரைவர் வேலை பார்க்குறாரு. அவர் வேலை டிரைவர் வேலை, ஆனால் மனசுக்குள்ளக்கா அவர் ஏதாவது சொந்தமாக செய்யணும். இந்த டிரைவர் வேலைக்கு போனால் மாதம் 20 நேரம் தான் சம்பளம் கிடைக்கும், 20 நேரம் பத்தலை நமக்கு, ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆர்வப்படுறாரு. அப்போ அவர் ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி எங்கே இருக்கார்? அதை பிடிச்சி போட்டால் அது மேசத்தில் கிடக்கு. சரி, மேசங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீசன் தொழில். இந்த ஊர் ஊருக்கு சந்தை போடுதாங்க இல்லையா? இப்போ கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா மசக்காளி பாளையம் ஒரு இடம் இருக்குது. அது சிட்டி, அது யாரும் பட்டிக்காண்டு நினச்சிட வேண்டாம். மசக்காளி பாளையங்கிறது மெயின் சிட்டி. பிஎஸ்ஜி காலேஜ் எல்லாம் சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய இடம். அந்த ரோட்டில் சந்தை போடுவாங்க வெள்ளிக்கிழமை. சௌரி பாளையம்னு ஒரு இடம் இருக்குது, அதுவும் சிட்டி தான். அங்கே ஒரு நாளைக்கு, அது வியாழக்கிழமை ஒரு நாளில் சந்தை போடுறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமைகளும் ஒரு இடத்துல சந்தை போடுவாங்க. அந்த சந்தையில் வியாபாரம் பண்ணுறவங்க ஜாதகத்தை கூட வாங்கி பாருங்கள், மேசத்தில் கரகம் இருக்கும். மேசம் தான் சீசன் தொழில். இப்போது இவர் ஜாதகத்தில் உணவு தொழில் செய்யலாம். இவர் என்ன பண்ணுறாரு? மோட்டார் வாங்கி, சந்திரனும் டிரைவர் தான். பேரில் என்ன இருக்குது? ரன்னுன்னு இருக்கா இல்லையா? சந்திரன் தான் டிரைவர். ஸோ அப்போ சந்திரன் தான் பிரயாண கரகம். இவர் டிரைவர் வேலை பார்த்துட்ருக்காரு. அந்த டிரைவர் வேலை பார்க்குறவருக்கு நான் என்ன பரிகாரம் சொல்லி அவரை காப்பாற்ற முடியும்? மாதமான சம்பளம் தான் கிடைக்க போகுது. பண்டிட் விஜய்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டேன் பரிகாரம் செலுத்தி வர கோடீஸ்வரன் ஆக்கிடுவார், அதெல்லாம் போய் தான் சொல்லணும். அவர் ஜாதகத்தில் என்ன வருமானம் வர வைக்கலாம்? 20,000 இருக்குது. ஒரு 30,000-40,000 வருமானத்துக்கு அவர் எப்படி நகர்த்தலாம்? அவர் ஜாதகத்தில் என்ன வரம் வாங்கி வந்திருக்காரு? அப்போ நான் ஜாதகம் வாங்கிட்டு ஐயா அந்த மாதிரி இப்படி இப்படி இருக்குது, நீங்கள் உணவு தொழில் செய்யலாம்னு. அதான் சார் ஆசைப்பட்றேன். காசு இல்லை சார். அவர் என்ன நினைக்கிறாரு? ஹோட்டல் கடை வைக்கணும். அதுக்காக அடையாளம் ஆனது கொண்டு மாதிரி வைக்க முடியுமா?
நம்ம கையில் என்ன இருக்குது அதை தான் செய்ய முடியும். சரி, நான் சொன்னேன் சார், சீசன் தொழில் மாதிரி செய்யுங்க, சீசன் தொழில் மாதிரி செய்யுங்க. சீசன் தொழில்னா இப்போ சென்னையை சுற்றி இங்கே எங்கே ஏதாவது சந்தைகள் போடுற மாதிரி இருக்கா சென்னையில்? இங்கே இந்த மாதிரி இங்கே சந்தைனா கோயம்பேடு மார்க்கெட் தான் சார். கோயம்பேடு மார்க்கெட். இப்போ கிராமப்புறங்களில் இருக்காங்க, பக்கத்தில் கிராமங்களில் சந்தை இருக்குமா? உழவர் சந்தை அப்படிலாம், உழவர் சந்தை இருக்கும். அது போக நிறையா சந்தைகள்லாம் இந்த கிராமங்களில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் சந்தையில் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த ஊர் ஞாபகம் வரல. ஸோ அந்த மாதிரி பகுதிகளில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. கோயம்புத்தூர் சிட்டியில் இன்றைக்கு சந்தை இருக்குது, துடியலூர் சந்தை இருக்குது, வடவள்ளி சந்தை இருக்குது, மருதமலை அடிவாரம் வடவள்ளி சந்தை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரியநாயக்கிம்பாளையம் சந்தை இருக்குது, நரசிம்மநாயக்கிம்பாளையம் சந்தை இருக்குது, எல்லா இடத்துலையும் சந்தைகள் இருக்குது. அதே மாதிரி சந்தை தொழில் செய்யுங்க. ரைட். அவர் திருச்சிக்கார், அதான் ஞாபகம். அவர் வந்து திருச்சிக்கு பக்கத்தில், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா மணப்பாறை தோகமலை அந்த அரௌண்டில் அவர் இருக்கார். சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில் பக்கத்தில் அந்த அந்த ஏரியாவில் ஒரு வில்லேஜ் அவர். அப்போ அவர் டிரைவர் வேலை தான் பார்த்துட்ருக்கார். அப்போ நான் சொன்னேன், சார் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னோடனே, சார் எனக்கு 20,000 சம்பளம் வருது, நான் ஹோட்டல் வைக்க முடியாதுல்ல சார். சார் சீசன் தொழில் செய்யுங்க. உங்கள் ஊரை சுற்றி என்ன சந்தைகள் இருக்குது, சந்தையில் என்ன வியாபாரம் நடக்குது, ஒரு ஒவ்வொரு சந்தையாக போய் ஆய்வு பண்ணுங்கள். மக்கள் எதை வாங்குகிறாங்க அப்படின்னே, சார் சந்தையில் முதல் போடணும் வைக்கணும். சார் சந்தைக்கு வர்றதெல்லாம் ஏழை விவசாயி, கூலி தொழிலாளி. கோடீஸ்வரங்க வரப்போகிறதில்ல. கோடீஸ்வரர் வரப்போகிறாங்களா? வரமாட்டாங்க. சந்தைக்கு வர்றவங்க பாக்கெட்டில் என்ன இருக்கும் அதிலிருந்து நீங்கள் காசு வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. சந்தைக்கு வரவங்க கையில் ஒரு 500 இருக்கும், 1000 இருக்கும். ஏழை விவசாயிகள் என்ன இருக்கும்? கரெக்ட் தான். அவங்க ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றவங்க, வாரத்துக்கு ஒருக்க சந்தைக்கு வந்தால் காய்கறி வாங்க வருவாங்க. அவங்க கையில் பாக்கெட்டில் என்ன இருக்கும், ஒரு 1000 மேலே இருக்கிற சான்ஸே கிடையாது. 500 இல்லை 1000 இவ்வளோதான் இருக்கும் தாயி. அப்போ என்ன செய்யுங்க, யோசிங்க அப்படின்னு. உடனே என்ன சார், 1000 வச்சுருப்பாங்க, அவங்க என்ன வாங்குவாங்க? நான் சொன்னேன், அதில் சுக்கரன் கேது சம்மந்தம் இருக்குது, சந்திரன் சனி கேது சுக்கரன் எல்லாமே சம்மந்தம் இருக்குது. ஈரோடு போங்க, லுங்கி பனியன் சட்டி உள்ளாடைகள், ரெண்டு லுங்கி வாங்கினா ஒரு லுங்கி ஃப்ரீன்னு போடுங்க, 100 லுங்கி கிடைக்கும். ஈரோடு போரூர் மார்க்கெட் போயிட்டீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக 100 கிடைக்கும். 150 இருக்குது, 500 வரைக்கும் லுங்கி இருக்குது, 1000 வரைக்கும் லுங்கி இருக்குது. காசுக்கு தகுந்த விஷயம் இருக்குது. அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்கள் மொப்பட்டில் கொண்டு வச்சு வியாபாரம் பண்ணுங்கள். ஒரு டேப் கட்டில் கொண்டு போங்க, மடித்து முன்னாடி மொப்பட்டில் வச்சுக்கோங்க, கட்டில் விரித்து அந்த லுங்கி பனியன் சட்டி குழந்தைங்க சட்டி உள்ளாடைகள் இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுங்கள். நீங்கள் கத்தன அவசியம் இல்லை. சின்ன எலக்ட்ரானிக் ரெடி பண்ணிங்கன்னா அது பாட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். ரெண்டு ஸ்பீக்கர் ரெடி பண்ணால் தெருவில் எல்லாம் காய்கறி விற்காங்களா? ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 கிடைக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் சந்தையை மாற்றிக்கிட்டே இருங்க. ஏன்னா சரம் வீடு, சரம்னா நகரக்கூடியது, மேசம்னா நகரக்கூடிய, மேசம் வந்து சரராசி, மேசம் கடகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகரம், சர வீடுகள். அப்போ ஒரு சர வீட்டில் காசு இருக்குது, அவருடைய கிரகங்கள்லாம் அங்கே தான் இருக்குது, காசுக்கான கிரகங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ நகர்ந்து நகர்ந்து ஒரு நாளைக்கு இன்றைக்கி இந்த ஊர் சந்தை, நாளைக்கு அடுத்த ஊர் சந்தை, மாற்றிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி லுங்கி விற்றுட்டீங்க, அடுத்த இடம் அதே இடத்துல சந்தைக்கு போகும்போது வேறு குவாலிட்டி வியாபாரம் பண்ணுங்க. ஐயா கருவாடு விற்றா கூட உங்களுக்கு காசு வருவீங்கயா? போங்க, என்ன நேரம் ராம்நாடு போங்க, இல்லையா திருச்சி வாங்க, கருவாடு மார்க்கெட் போங்க, கருவாடு வாங்கிட்டு வாங்க, வியாபாரம் பண்ணுங்க. சில்லறை வர்த்தகம் செய்யுங்க, அன்றாட வாணிபம் செய்யுங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்குது சார், நான் யோசிக்கிறேன் சார்னாரு. யோசித்து இப்போ அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ இதுதான் செய்ய முடியும், கோடிகளை குமிச்சு வச்சிட முடியாது. அவர் ஜாதகத்தில் பணபுர கிரகம் எங்கே இருக்குது, பணத்தை தரக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது? இவங்க ஜாதகத்தில் அப்படி இது நல்லா இருக்குது, பட் தடை கிரகத்தோட தொடர்பு இருக்குது. அது எங்கே தட்டுனா அவங்களுக்கு வருமானம் வருங்கிறது ஒரு லாஜிக் இருக்குது. முதல்ல அவங்களே சிந்திப்பாங்க. நான் கேட்போம், ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்போம். இந்த மாதிரி கேட்பேன், இந்த மாதிரி இருக்கா சார்? இல்லை சார் எந்த ஐடியாவும் இல்லைன்னா எப்படி? மனசில் இருந்தால் ஒரு ஆம்பிஷன் ஒன்று இருக்கணும். ஆனால் ஒரு வாட்ச்மேன் வேலைக்காக போகிறதுக்கு தயாராக இருக்கணும்ல, ஒரு செக்யூரிட்டி வேலைக்காக போகிறதுக்கு தயாராக இருக்கணும்ல. அதுக்காகத்தான் லக்கணம் கட்டுச்சு, போன இதில் கூட பேசினேன். லக்கணம் கட்டுச்சுன்னா ஊரில் இருக்காது, வெளியூரில் இருக்க, வெளியூர் போயிருங்கங்கிறேன். யாராவது ஒரு உதவி செய்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காதுக்குமா? எல்லாரும் உதவியை கட் பண்ணும் பொழுது அவங்க சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வருமா வராதா? அதுக்காகத்தான் லக்கணம் கட்டவங்க உள்ளூரில் இருக்காதீங்க, வெளியூர் போங்க, ஏதாவது ஒரு கூலி வேலை செஞ்சாலும் போலைங்க. இந்த வயசு அப்போ இந்த பணபுரம் அவங்களுக்கு இப்போ தான் வரும். நமக்கு ஜோதிடம் தான் விதிச்சிருக்குங்கிறது ஞானம் எப்போ வருது? எப்போ வருது? 29 வயசுக்கு மேலே வருது. அன்றைக்கே எனக்கு வீட்டில் எங்கள் எனக்கு ஜோதிடம் வரும்னு தெரிஞ்சிருந்தா எங்கள் அப்பா வந்து ஜோசியம் படிக்க விட்டுப்பார்ல.
தொட்டில் ஆட்டும் போதே அஸ்வினி பரணி என் நண்பர் கிண்டல் பண்ணுவார். இதே மாதிரியே அஸ்வினி பரணின்னு வச்சு ஆட்டியிருப்பாங்கல்ல தொட்டில்ல, என் நண்பர் சொல்லுவார், ஏன்னே உங்களுக்கு இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா தொட்டில் ஆட்டும் போதே எங்கள் அம்மா உங்களை அஸ்வினி பரணின்னு ஆட்டியிருப்பாங்கல்லம்மான்னு அன்னைக்கு தெரியல. அப்போ எனக்கு ஆரம்பகால வருமானங்கிறது இல்லை, போராடிட்டு தான் இருந்தேன். அந்த அஷ்டமாதிபதி பலமாகி இவர் திசை புத்தி வராட்டியும் வேலை செய்யும். இவருடைய திசை புத்தி வராட்டி சோதனத்தில் இது பெரு புதிய பரிணாமம். அஷ்டமாதிபதி பலமாக இருக்காரு, ஆனால் அவர் திசா புத்தி இல்லை. எந்த கிரகம் திசை நடத்துதோ அது சொல்லுங்க. எப்பா நான் குருட்டை கொடுத்துருக்கேன்ப்பா, அவர்கிட்ட போய் கேளுங்க. கிரகம் பேசணும் நம்மக்கிட்ட, அதை வச்சு தான் உங்களுக்கு எப்போ பணம் வரும், இந்த காலகட்டங்களில் வரும், அவருடைய திசையோ அவருடைய புக்தியோ அவருடைய அந்தரங்களோ அல்லது அந்த வயது பரிணாமமோ அந்த வயதுக்கான பரிணாமமோ வரும்பொழுது அவங்களுக்கு அதை கொடுக்கறது. அது வலுவாக இல்லைன்னா அந்த செயல்படுத்தும் அந்த கிரகம். ஏதாவது அளவாக வருமானம் கொடுத்துட்டு இருக்கோம், அதுக்கு தான் நம்ம பரிகாரம் சொல்கிறோம். அப்போ அவர் ஜாதத்தில் அந்த வயசில் வருமானம் வரணும், வருமானம் இங்கே செயல்படாமல் கிடக்காரு. அவர் டிரைவர் அளவாக்குறவரை போய் நான் எப்படி நீங்கள் கொடி சொன்னாங்கன்னு சொல்ல முடியும்? அவர் மாதம் 20,000 சம்பளம் வாங்குறாரு, ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு 20,000 ரூபா. இதில் எப்படி நான் பரிகாரம் சொல்லி அதை மல்டிபிள் ஆக்க முடியும்? அப்போ வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தான் அவரை டெவலப் பண்ண முடியும். அவர் என்ன பண்ணலாம்? அவருக்கு சர வீட்டில் கிடக்கு, மேசம் சீசன் வீடு. அப்போ மேசத்தில் இந்த கிரகம் இருக்குது, மேசம் சீசன் தொழில். அப்போ அது சர வீடு, டக்குன்னு வருமானம் வரணும். அப்போ சரம்னா நகரக்கூடியது. அப்போ டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் சந்தையில் வியாபாரம் பண்ணுங்கள். ஒரு நாள் லுங்கி லுங்கி பனியன் சட்டி சின்ன ஐட்டங்கள் இந்த குழந்தைங்க ஐட்டம் வியாபாரம் பண்ணுங்கள். ஒரு நாள் கருவாடு வியாபாரம் பண்ணுங்கள், மாற்றிக்கிட்டே இருங்க தொழில் மாற்றி. ஆ, ஒரு நாள் பூண்டு வியாபாரம் பண்ணுங்கள், சந்தையில் ஒன்றி பூண்டு வியாபாரம் பண்ணுங்கள். நீ ஏன் கத்துறீங்க? பைக் செட் தான் இப்போ வந்துருச்சுல, டிவி ஷிஃப்ட்லேயே மைக் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்கல்ல. ஸோ இப்படித்தான் அவங்களை சாதிக்க வைக்க முடியும். அதுக்கு சில இடர்பாடு கிரகங்களுக்கு இந்த இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க சார். இது மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் மறுபடியும் நாங்கள் சந்திக்கிறோம் சார். நன்றிமா, நன்றிமா, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.